தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாண்டிச்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் சீட் அலாட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, இதில் ஃபீஸ் டீட்டெயிலாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி, அதாவது சென்டாக் என்று அழைக்கப்படுகின்ற சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி தான் நடத்துகிறாங்க. இவங்க வந்து ஒரு ஒரு காலேஜஸ்க்கும் வந்து கவர்மெண்ட் சீட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அலாட் பண்ணுறது இவங்க தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது எம்பிபிஎஸ் காலேஜுக்கு இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 105 சீட்டும் கொடுக்குறாங்க. ராஜீவ்காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜஸ் மாஹேயில் இருக்குது, இதுக்கு 42 சீட்டும். மகாத்மா காந்தி டென்டல் காலேஜஸில் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸில் 29 சீட்டு அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இதே போல் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் பிம்ஸ், அதாவது பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்ற இந்த காலேஜஸில் 55 சீட்டும், ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜஸ் பாண்டிச்சேரியில் இருக்கிறது 55 சீட்டும், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜஸில் 55 சீட்டும் கொடுக்குறாங்க. டென்டல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் மாஹேயில் இருக்கிற இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் காலேஜஸில் வந்து 50 சீட்டும், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜஸில் 50 சீட்டும் அலாட் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் வர சீட்டு. சரி, இந்த சீட்டு வந்து மேட்ரிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு பிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸில் எம்பிபிஎஸ்க்கு 105 சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னேன், இந்த 105 சீட்டுமே வந்து எந்த மாதிரி பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி காரைக்கால் மாஹே ஏனத்துக்கு வந்து அந்தந்த சீட்டு வந்து நம்பர் ஆஃப் சீட்டை பிரிச்சுருவாங்க. அதாவது பாண்டிச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து சீட்டு வந்து அலாட் பண்ணுவாங்க. 75னா பார்த்திங்கன்னா ஒரு 39 சீட்டு வந்து ஜென்ரல்லையும், ஓபிஸில் ஒரு 9 சீட்டு, எம்பிசியில் ஒரு 14 சீட்டு, எஸ்சிக்கு ஒரு 12 சீட்டு, அந்த மாதிரி இந்த எம்பிபிஎஸ் சீட்டை பிரிச்சிருவாங்க. காரைக்கால்லையும் அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. மாஹேயில் வந்து மிக குறைவான ஒரு சீட்டு அலாட்மெண்ட்டு, அதாவது ஜென்ரல் ஒரு 2, ஓபிஸியில் 1, எம்பிசியில் 1 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருவாங்க. ஏனம்லையும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 105 சீட்டும் இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ நான் சொல்கிற ரேஞ்சை விட கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அந்த சீட் அலாட்மெண்ட் டைமில். ஸோ பாண்டிச்சேரி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது 75% வந்து சீட் வந்து கொடுக்குறாங்க. டென்டல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் பாண்டிச்சேரி காரைக்கால் மாஹே ஏனத்துக்கு பிரிக்கிறாங்க. ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி அண்ட் எம்பிசி எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாங்க. இதில் வந்து 29 சீட்டு அவங்க பிரித்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி. சரி, இப்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபீஸு இந்த கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் மெடிக்கல் காலேஜஸில் 140,000 ஒரு வருஷத்துக்கு வந்து 140,000 ரூபா வந்து வாங்குறாங்க இந்த சென்டாக் மூலிமா உள்ளே வரவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சப்சிடியும் கொடுக்குறாங்க, சம் பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட்டும் மீதி வந்து அந்த ஸ்டூடெண்ட்டும் பே பண்ணுற மாதிரிக்கும் இந்த சென்டாக் ஃபீஸ் நிர்ணயம் பண்ணியிருக்கிற இந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும். அதேபோல் பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு வந்து 30,000 கட்ட வேண்டி வரும். இந்த எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸில் கவர்மெண்ட் அலாட்மெண்ட் சீட்டு போக ஹாஸ்டலில் தங்குறாங்கன்னா அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும், அதை வந்து மாணவர்களை தான் பார்த்துக்கணும். ஸோ அடுத்ததாக ப்ரைவேட் காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து இவங்க வருஷத்துக்கு ஒரு 3.5 லட்சம் ரூபா கிட்டே வாங்குறாங்க. 3,13,000, 3,14,000 அந்த ரேஞ்சில் வந்து ஃபீஸ் வாங்கிட்டுருக்காங்க. அதே போல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சீட்டு வந்து 2,90,000 ரூபா வாங்குறாங்க. என்ஆர்ஐக்கு ஒரு 20 லட்சம் ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அதே போல் பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அதாவது பிம்ஸ் ஹாஸ்பிட்டல், இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் 3,40,000 வாங்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு 12,000, என்ஆர்ஐக்கு வந்து 20 லட்சம் ரூபாயும் வாங்குறாங்க. இது டீம்டு யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட காலேஜஸாக இருந்ததுன்னா குறைஞ்சது 18 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்குமே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷத்துக்கு. ஸோ இதுதான் வந்து பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ப்ரைவேட் அண்ட் மெடிக்கல் காலேஜஸோட ஃபீஸ் டீட்டெயில். ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்குரிய ஆன்சரை நான் உங்களுக்கு உடனே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.